கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஸ்ரீமதி திலகவதியின் அன்பான வணக்கங்கள். வருகிற ஜனவரி 17ஆம் தேதி மாறக்கூடிய சனி பெயர்ச்சியின் பல பலன்கள் என்ன, இது ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரியான பலன்களை வழங்கப் போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனும் பார்த்திங்கன்னா, கோச்சார கிரகங்கள் மாறக்கூடிய அந்த பலாபலன்களை தான் வந்து நம்ம இப்போ வந்து எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த டைம் இந்த அஷ்டம சனி வருது, இல்லை அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் சரி, ஜென்ம சனி வந்தாலும் சரி, விரயத்தில் இருந்தாலும் சரி, ஸோ ஏழரையில் இருக்கிறவங்களும் சரி, மொத்தமாக இவங்க அத்தனை பேருமே ஐயோ நமக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சா, நமக்கு அஷ்டம சனியா இல்லை அர்த்தாஷ்டம சனியா, நமக்கு வந்து டைம் சரியில்லையா அப்படிங்கிற முதல்ல அந்த ரொம்பவே நம்ம அதை நினச்சி பயப்படக்கூடிய ஒரு தன்மைகள்ன்றது யாருக்கும் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. இது வந்து கோச்சார கிரகங்கள் மாறதை வச்சு தான் அதுக்குண்டான பலாபலன்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ இது எந்த அளவுக்கு உண்டான சாத்தியக்கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20-30% வரைக்கும் தாங்க இது வந்து உங்களுக்கு வேலை செய்யும். மற்றபடி எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் தான் உங்களுக்குண்டான ஒரு முழுமையான ஒரு பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அது யோகாதிபதி தசையாக இருந்து அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, இல்லை அர்த்தாஷ்டம சனி வரிய சனியாக இருந்தாலும் சரி, அதன் பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்கும். அதுவும் இல்லாமல் சனீஸ்வரரோட சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகரமாகட்டும் கும்பமாகட்டும் இந்த ராசினருக்கு பெரிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தாங்க இருக்கும். அதனால் அதை நினச்சி ஐயோ நமக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நினச்சி தயவு செஞ்சு யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ இதுக்குண்டான பரிகார சூட்சமங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க. இது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான நிறையவே வழிவகுத்து கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க. அப்போது எங்களுக்கு இது வந்து எங்களோட சுய அதிபதி தானே, அப்போ இந்த எஃபெக்ட்ன்றது எங்களுக்கு முழுமையாக இருக்காதா அப்படின்னு பார்க்கும்போது, என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அந்த வீட்டில் வரும்போது 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும்போது மகரமாகட்டும் கும்பமாகட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், என்ன பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, உங்களுக்கு உங்களோட வழி நடத்தக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கே வந்து எது சரி, உங்களை நீங்களே சரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள்னே நம்ம வந்து இதை சொல்லலாங்க. அப்போது சனீஸ்வர பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஸ்தானங்கள்லேயே இருக்காரு, பாதகாதிபதியாக இல்லாமல் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நல்ல ஸ்தானங்கள் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நல்லதை தாங்க பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பாதகாதிபதியோ இல்லை மாரகாதிபதியாகவோ இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு அஷ்டமத்தில் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, கூடுதலாக இது வந்து 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் அப்படின்னாலே போதுங்க. இது வந்து நம்ம முழுமையாக தவிர்த்துக்கலாம், இந்த வரக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதாங்க நிசப்தமான உண்மை. முழுமையாக தவிர்த்துக்கிறதுனா என்ன, எப்படிங்க தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்றற்று இருக்கணுங்க. இந்த காலகட்டங்களை பெருசாக எதுக்குமே நம்ம வந்து ஆசைப்படாமல் பெரிய ஒரு லட்சியங்களோடு நம்ம செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த வேலைகளை வந்து நம்ம சரிவர பார்த்துக்கிட்டு கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உண்மையான ஒரு உழைப்புகளை நம்மளோட அதில் நீங்கள் வந்து செலுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உழைப்புக்கு மேலே உண்டான உங்களுக்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்கும். ஸோ அதை அந்தந்த ராசியினருக்கு எந்த மாதிரியான ராசியினராக இருந்தாலும் சரி, எந்த ஸ்தானங்களில் இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று நிச்சயமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றபோது தெய்வ கடாட்சத்தோடு நம்ம வந்து வழி நடத்தக்கூடியதாக தாங்க இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது இதுக்கு மட்டும் இருக்காதான் என்ன, ஏன்னா சனி கொடுப்பார் போல் யாரும் இல்லை, கெடுப்பார் போல் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இவர் ஒரு நீதிமான் தாங்க சொல்லணும். ஏன்னா அவர் நல்ல நேரங்களில் நமக்கு வந்து இப்போ நல்ல தசானம் நடக்குது, ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்தானங்களில் இருக்கார். அப்போ அது வந்து யோக சனி அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட உண்மையிலே நல்ல நேரம் இருக்கக்கூடியவங்க தாங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய அவங்க முன்னேற்றத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அப்போ அந்த நல்ல நேரங்களை அவங்க வந்து அழகாக அதை பயன்படுத்திக்கணுங்க. பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் யார் மனசையும் நம்ம புண்படுத்துறது இல்லாமல், காயப்படுத்தாமல், எந்த ஒரு செயல்பாடுகளையும் நேர்த்தியாகவும் நிசத்தமாகவும் அவங்க செய்கிறாங்க அப்படின்னும் போது, அந்த நல்ல நேரத்தோடு சேர்ந்து அடுத்தடுத்து அவங்க போகக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிற
அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு உண்டான வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. அப்போது நேரம் இப்போ வந்து சரியில்லாதவங்க என்ன பண்ணலான்னா அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய எந்த மாதிரியான ஒரு இன்னல்களாக இருந்தாலும் சரி அதை சாதாரணமாக கடந்து போகக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சனி பெயர்ச்சியை நினச்சி நிச்சயமாக யாருமே பெரிய அளவில் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக இல்லை. இப்போ ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு உண்டான சனி பெயர்ச்சியின் பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. மேஷ ராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மாறக்கூடிய சனி பெயர்ச்சின் வந்து 11 இடம் லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சனி மாறக்கூடியதாக இருக்குங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 இடத்துல இருந்து ஒரு தொழில்களாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய இடங்கள் ஒரு சில வேலைகள் ஒரு தொழில் ரீதியான அனைத்து விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல தடைகளை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷனோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஆலோசனையோ இந்த மாதிரியான ஒரு நிரடல்கள் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸில் ஒரு தடைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழிலில் தடைகளாக இருந்தாலும் சரி இல்லை வேலையாட்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பல வித வகையான தொடர்ந்து ஒரு தொல்லைகள் இருந்தாலும் சரி அது அத்தனையுமே நிவர்த்தி ஆகி உங்களுக்கு உண்டான லாபஸ்தானங்களை சனீஸ்வர பகவான் வராரு அப்படின்னு பார்க்கும்போது தொழில்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும். நிறைய வகையில் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் இருக்கும். ஒரு வேலைகள் திடீர்னு ஒரு வேலையில் மாற்றங்கள்ன்றது இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அந்த வேலைகளை விட புதியதாக ஒரு வேலை நீங்கள் மாறக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடங்களில் இருந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் நல்ல ஒரு சேலரி இன்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே தன வருவாய்கள் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து உங்களுக்கு இந்த 2.5 வருட காலங்களாக சனீஸ்வர பகவானால் தொடர்ந்து உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அப்போது உங்களோட ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து பார்க்குறாரு சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறப்போ அதாவது உங்களை நீங்களே ரொம்பவே ஒரு வருத்திக்கிட்டே ஏன்னா உங்களோட ராசியிலே பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் இருக்கிறாரு சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்களே வந்து உங்களை ரொம்பவே ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கியிருப்பீங்க. யார்கிட்ட பார்த்தாலும் ஒரு எரிஞ்சு விழற ஒரு தன்மை இருந்திருக்கும். என்னடா இது நம்ம எவ்வளவோ ஃபோக்கஸ் பண்ணுறோம் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் ஏதோ ஒரு வகையில் தடைகள்ன்றது இருந்துருக்கேன் ஒரு வருமான தடைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில் தடைகளாக இருக்கட்டும் போகிற இடத்துல எந்த ஒரு வேலை சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரியான ஒரு நெருடல்கள்ன்றது இருந்திருக்கும். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தனிமையில் உட்காந்து நீங்களே நிறைய யோசிச்சுட்டு இருந்தீங்க இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்ன்றது தெரியலே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே எந்த பிரச்சனைகளுமே பெரிய அளவில் இல்லை அப்படின்னா கூட ஏதோ நமக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் இருக்குது என்னன்னு தெரியலையே உடம்பு போட்டு ரொம்பவே படுத்திக்கிட்டு இருக்கேன் மனசை போட்டு ரொம்பவே ஒரு குழப்பத்துக்குள்ளாயிருப்பீங்க அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு நிவர்த்தியாகி ரொம்பவே ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாகவே இருப்பீங்க. அது தொடர்ந்து உங்களோட சே தொழில்களாகட்டும் உடல் ஆரோக்கியமாகட்டும் மன நிம்மதியாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் ஒரு சீர்பட்டு நம்ம இதை தான் செய்யணும் இதுதான் நமக்கு கரெக்டுன்ற ஒரு முழுமையான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கே தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். தொடர்ந்து அதில் நீங்கள் பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறைமுகமான இருந்த எதிரிகள் அப்படிங்கிறது இல்லாமல் போகும். அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க யார் எப்படிப்பட்டவங்க என்னங்கிற அடையாளத்தை நீங்கள் கண்டிப்பாக கண் கூட தெரிஞ்சுக்கக்கூடியதாகவே இருந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பத்தில் சனி இருந்த வரைக்கும் தொழில் ரீதியாகட்டும் இல்லை நட்பு வட்டாரமாகட்டும் எந்த சூழல்களில் இருந்தாலும் சரி ஏன்னா உங்களோட கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது 7 இடம் இல்லையா. அப்போ 7 இடம் அப்படிங்கிறது வந்து கலசர ஸ்தானம் மட்டும் இல்லாமல் கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் நண்பர்களாக இல்லை துரோகிகளாக எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மக்கிட்ட பழகிட்டு இருக்காங்க உண்மையான பழக்க வழக்கங்களை இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற முழுமையான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் அடையாளம் கண்டுகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இனி இவங்களோட நம்ம தொடர்ந்து பயணங்கள் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். ஸோ அந்த அதனால் வரக்கூடிய மறைமுகமான இருக்கக்கூடிய எதிரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இனி பயணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ மறைமுகமான எதிரிகள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியம் ஏதோ ஒரு வகையில் இருந்துருக்குன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சீர்படுங்க. அப்போ தந்தை வழி மூலயமா உங்களுக்கு என்னென்ன லாபங்கள் இருக்குது அப்படின்னு அவரோட வழிகாட்டுதல்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு வேண்டிகிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ புண்ணியம் பண்ணியிருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி இல்லை அவர் நேர்ந்துக்கிட்டு ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி அந்த வேண்டுதல்கள் அத்தனையுமே நிறைவேறக்கூடியதாகவே இருக்கும். தந்தை வழி மூலயமா ஒரு சொத்துக்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரார்த்தனைகளாக இருக்கட்டும் அவர் மூலயமா உங்கள் கர்மா கழியக்கூடியதாகவும்
நிச்சயமாகவே இருந்துருக்குங்க. அப்போது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பானதாகவும் இருந்துருக்கும். அப்போது கல்யாண காரியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போதுலேருந்து நீங்கள் ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். குழந்தை பேருக்கு உண்டான வாய்ப்புகள்ன்றது நிறையவே இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பாக இருக்கும். ஒரு படிப்புக்காகட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு தூதர்கள் உண்டான ஒரு பெரிய ஒரு சாத்தியக்கூறு அப்படிங்கிறது அதில் ஒரு லாபகரங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல ஆகட்டும் இதுவரைக்கும் அவர்கள் கடந்து வந்த பாதையை மாறி வந்து ஒரு படிப்பில் வந்து ரொம்பவே ஒரு கவனமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த பிள்ளைய இப்போ இந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷனோடு இருக்குங்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு மேஷராசி பிள்ளைகள் வந்து ரொம்பவே ஒரு படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம்ன்றது நல்ல முறையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அவங்க அடுத்து ஒரு டென்த்து இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாலும் சரி ஒரு மருத்துவம் சார்ந்து சம்மந்தப்பட்ட ஒரு துறையும் நிச்சயமாக அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியதாகவே நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளோ ஒரு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மையோ இல்லை ஒரு மனஸ்தாபங்களோ மன கஷ்டங்களோ இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால் ஒரு விரயங்கள் நிறைய இருந்துகிட்ருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறையவே ஒரு கோர்ட்டு கேஸு ஒரு பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை கொஞ்சம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பார்ட்னரால் ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் இருந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அது முழுமையான ஒரு தீர்வுக்கு வரக்கூடியதாகவே நிச்சயமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் வழிபட வேண்டிய ஒவ்வொரு தெய்வங்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகர் வழிபாடாக இருந்தாலும் சரி ரொம்பவே நேர்த்தியாக நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பலாபலன்கள் நிச்சயமாக நிறையவே நிறைஞ்சிட்ருக்குங்க. உங்களோட ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக செவ்வாய் பகவான் தான். அப்போ முருகர் கோவிலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தொடர்ந்து திருச்செந்தூர் வழிபாடுகளை நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா குரு உங்களுக்கு விரயத்தில் இருக்கார் இல்லையா. ஸோ உங்களுக்கு உண்மையான ஒரு குரு ஸ்தலம் மேஷ ராசிக்கு உண்டான ஒரு குரு ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வழிபாடு மிக சிறந்த ஒரு வழிபாடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான பெரிய லாபங்களாக இருக்கட்டும் திடீர் மாற்றங்கள் திடீர் முன்னேற்றங்கள் எனக்கு இது வரைக்குமே ஒரு பிரச்சனைகளே இருந்துருக்குங்க. ஒரு பேச்சுவார்த்தையிலே இருந்துருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு பிரிஞ்சிருக்கீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்குது இல்லை ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பார்ட்னரோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெரிய லாஸ் ஆகிருக்கு எனக்கு இந்த பணமெல்லாம் நான் இழந்த பணம் அத்தனையும் எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத முழுமையாகவும் நேர்த்தியாகவும் பைரவ வழிபாடு தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் வச்சுக்கிறீங்க அந்த பிரார்த்தனையை வச்சுக்கிறீங்க அங்கே போய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வரீங்க அரளிப்பூ மாலை சாத்தி தேய்பிறை அஷ்டமியில் லெமன் வாங்கி அங்கே பைரவருக்கு சாத்திட்டு தேங்காயிலையோ இல்லை பூசணிக்காயிலையோ இந்த மாதிரி விளக்கு போட்டுட்டு நீங்கள் வேண்டிட்டு வரீங்க அப்படின்னாலே திடீர் மாற்றங்கள்ன்றது நிச்சயம் இருக்கும். லாபகரங்கள்ன்றதுக்கும் நீங்கள் எழுந்துட்டு வந்த செல்வங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாலாகட்டும் அதுவாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி திடீர் ஏதோ ஒரு பதவிகளை கூப்பிட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் நிச்சயமாக இருந்துருக்கும். ஒரு அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் சரி அந்த அரசாங்க வேலை வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கட்டும் இருக்கும். போலீஸ் வேலையில் இருக்கிறவங்களாம் சரி யூனிஃபார்ம் போடக்கூடிய அத்தனை துறைகளிலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. கவர்மெண்ட் ஜாப்காக காத்துட்ருக்கீங்க இல்லை கவர்மெண்ட் ஒரு ஜாப்பில் இருக்கிறவங்களால உங்களுக்கு சில வேலைகள் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் அந்த வேலைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கும். இல்லை அரசியல்வாதிகளால் உங்களுக்கு சில வேலைகள் ஆக வேண்டியதாக இருக்குது இந்த எம்எல்ஏவை பிடிச்சா அந்த வேலை நடக்கணும்ப்பா இந்த அமைச்சரை பிடிச்சா எனக்கு இந்த வேலை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முழுமையாக இந்த முயற்சிகளில் நீங்கள் தீவிரமாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள்ன்றது தேடி வரும். அரசியலில் மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் போகக்கூடியதாகவே இருக்கும். அரசனை அமைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா மேஷராசி நேயர்கள் இதை அமைச்சுக்கிறீங்க. பைரவ வழிபாடும் முருகர் வழிபாடும் மிக சிறந்த வழிபாடு இது மேஷராசி நேயர்களுக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.